அப்படி எழுதுவதற்காக அவர் போட்ட முதல் கோடுதான் நாம் இன்று போடும் பிள்ளையார் சொல்லி. கணபதி விரதம், அதாவது விநாயகர் சதுர்த்தி விரதம் நாம் மேற்கொண்டால் நமக்கு கஜகேசரி யோகம் கிடைக்குமா? வணக்கம். என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களுடன் நன்றிகள் பல. தமிழ் மாதங்கள் 12, இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வர பூஜைகள், பரிகாரங்கள், விரதங்கள், திருவிழாக்கள் என்னென்ன அப்படிங்கறத பதிவிட ஆரம்பிச்சு சித்திரை மாதத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில ஆவணி மாதத்தோட பண்டிகைகள்ல மிகவும் முக்கியமானது, எல்லோராலும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடியது விநாயகர் சதுர்த்தி விழா. ஒவ்வொரு பண்டிகைகளை பத்தியும் விரிவா சொல்லிட்டு இருக்கேன். விநாயகர் அப்படின்னாலே முழுமுதற் கடவுள். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்கணும்னாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளையார் சுழியே எப்படி உருவானது? பிள்ளையாரை வந்து பிள்ளையாருடைய அன்னை பார்வதியே பிள்ளையாருடைய கருணையினாலதான் ஒரு பிறவியில மானுடரா பிறந்து திருப்பியும் சிவனை போய் அடைந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு விநாயகர், முழுமுதற் கடவுள், இவருடைய பிறப்பு எப்படி இருக்கு, இவரை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா பார்க்கலாம். ஓம் நமோ நமஹ, ஓம் நமோ நமஹ, ஓம் நமோ நமஹ. முதல்ல விநாயகர் துதி. ஏகதண்டாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாம் ஸ்வாஹா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொன்ன வாக்குக்கு ஏற்ப இறைவனுடைய அருளால இந்த மானிட பிறவியை நாம் எடுத்திருக்கோம். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். நம்மளுடைய முன்னோர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லோருமே இந்த நோன்பு இருப்பதன், அதாவது உபவாசம் இருப்பதன் மகிமை, அதோட சிறப்புகளை பத்தி நம்மளுக்கு நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கும் நோன்பு அப்படிங்கிறது என்ன, நாம ஏன் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்து மத வழியில பாத்தீங்கன்னா நிறைய சொல்லப்படுது. எல்லா மார்க்கங்களையும் எல்லா மதங்கள்லையுமே விரதங்கள், நோன்புகளை பத்தி சொல்லியிருக்கு. அப்படின்னாலும் இங்க வந்து நிறைய கடவுளை உருவகம் பண்றோம். ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான படைப்பு, ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள், ஒவ்வொரு விதமான பூஜைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மளோட திருவிழாக்கள், விரதங்கள், பூஜைகள், பரிகாரங்களை பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நோன்பு அப்படிங்கிறது எல்லாரும் அனுசரிக்கணும். அந்த உபவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, உப அப்படின்னா அருகாமையில், வாசம் அப்படின்னா வசிப்பது அப்படின்னு பொருளாம். அதாவது இறைவனுக்கு அருகாமையில் இருக்கும் அருளை தருவது இந்த உபவாசம், அதாவது நோன்பு. உலகை காக்கும் பரமனின் மனைவியான அன்னை பார்வதி தேவியே கணபதியை வேண்டிக் கொண்டுதான் சிவனை அடைந்திருக்கிறாள். அதாவது தக்ஷன் அவருடைய யாகத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவனுடன் போராடி அவருடைய பேச்சை மீறி தாக்ஷாயினி வந்து தன்னுடைய தந்தையை பார்க்க போயிருக்காங்க. அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கறதன் மூலமா சிவனால எரிக்கப்பட்டாள் பார்வதி தேவி. அதன் பின் அவங்க வந்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து அதன் பின் கணபதியின் துணையுடன் மீண்டும் அவர் இறைவனை, அதாவது சிவனை சென்றடைந்தார்களாம். அதாவது உலகை காக்கும் தேவிக்கு அருளியவர் நமது கணேசர், கணபதி. அப்படிப்பட்ட கணேசர் நாம உருகி கேட்டோம்னா நம்மளுக்கு அருள் புரிய மாட்டாரா? இப்போ விநாயகர் அவதரித்தது எப்படி? அன்னை பார்வதி தேவிக்கு மகனாக விநாயகர் பிறந்த நாள்தான் விநாயகர் சதுர்த்தி. அந்த பிறப்பு எப்படி, எங்கு நடந்தது? அதாவது பார்வதி தேவி ஒரு நாள் தன்னோட அந்தப்புறத்துல குளிக்கிறதுக்காக போகும்போது அங்க காவலுக்கு யாரும் இல்லையாம். அந்த நேரத்துல சிவனும்
நந்தி தேவரும் கூட வெளியில போயிட்டாங்களாம். அதனால தனக்கு பாதுகாவலரா யாரும் இல்லையே அப்படிங்கறதுக்காக தான் குளிக்கிறதுக்காக எடுத்துட்டு போன மஞ்சளை கொண்டே ஒரு குழந்தை வடிவம் செய்திருக்கிறார். அந்த மஞ்சளை வச்சு அவங்க அப்படி பிடிச்சதுனால இங்க இப்படியும் அப்படியுமா உருண்டு திரண்டு அந்த உருவம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த உருவத்திற்கு அன்னை உயிர் கொடுத்திருக்கிறாள். கணேஷா என்று பெயரிட்டிருக்கிறாள். ஷனா அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல ஒரு நொடி அப்படின்னு பொருளாம். கணேஷா அப்படின்னா ஒரு நொடி பொழுதில் உருவானவர் அப்படின்னு அர்த்தமாம். அப்படி உருவாக்கிய அழகான குழந்தை கணேஷரை காவலருக்கு இருக்க செய்துவிட்டு பார்வதி தேவி குளிக்க சென்றிருக்கிறார். யாரையும் தன்னோட அனுமதி இல்லாம உள்ள வரவிடக்கூடாது அப்படின்னு அன்னை பார்வதி சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் சில நேரம் கழிச்சு சிவனும் நந்தி தேவரும் திரும்பி வராங்க. அவங்க வந்தபோது கணேஷர் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர், அவருக்கு தெரியாதா வந்திருக்கிறது சாட்சாத் சிவபெருமான் என்று. இருந்தாலும் அன்னை பார்வதி யாரையும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு பெரிய போராட்ட களம். சிவனுக்கும் தெரியாதா தா இவர் யார் என்று. அனைவரையும் காக்கும் கடவுள் சிவபெருமான் இருந்தாலும் அவருடன் போராடி இருக்கிறார். அந்த போராட்டத்தில் சிவபெருமானுக்கு கோபம் அடைந்து அவரது தலையை கொய்து விட்டார். சிறிது நேரம் கழிச்சு பார்வதி தேவி வந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரே வருத்தம், அழுக. அவங்க வந்து காலில் விழுந்து கதறி அழுதிருக்காங்க. தான் உருவாக்கிய அழகான குழந்தை இப்படி மாண்டு கிடப்பதை கண்டு அவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாயி எப்படியாவது உயிர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கு, தன்னால் ஒடுக்கப்பட்ட கஜமுகாசுரனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய நிலையில் சிவன் இருக்கிறார். அதாவது கஜமுகாசுரன் தான் இறக்கும் பொழுது இறைவனிடம் மன்றாடி தனக்கு மோட்சம் வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் அவர் நந்தியம் பகவானை அழைத்து வடக்கு திசை நோக்கி இருக்கும் விலங்கின் தலையை எடுத்து வந்து இந்த குழந்தைக்கு பொருத்தினால் இவன் உயிர் பெற்று விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நந்தியம் பகவான் அப்படி கஜமுகனின் தலையை கொண்டு வந்து சேர்க்க கணேசன் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். இப்படி கணேசர் அவதாரம் எடுத்த நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒருவரோட ஜாதகத்துல குருவும் சந்திரனையும் வச்சு பார்க்கும் போதுதான் குரு சந்திர யோகம் தான் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது. கஜம்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். கணபதியுடையதும் நரசிம்மருடைய அனுகிரகமும் கிடைக்க பெறுவதுதான் கஜகேசரி யோகம் அப்படின்னு. அதாவது இந்த கஜகேசரி யோகம் நமக்கு அமையுமானால் நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கணபதி விரதம் அதாவது விநாயகர் சதுர்த்தி விரதம் நாம் மேற்கொண்டால் நமக்கு கஜகேசரி யோகம் கிடைக்குமாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு, சிறப்பான வழிபாடு இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம். விநாயகரை நாம் வழிபடும் விதம் இதில் காலம், ஞானம், மூலம். அதாவது இந்த மூன்று விதங்கள்ல நாம விநாயகரோட அருளை பெற முடியுமாம். அதாவது காலம் என்பது அதிகாலை வேளையில் விநாயகரை வணங்குவது, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு. அடுத்து ஞாலம். ஞாலம் அப்படிங்கிறது ஹோமத்தில் கொப்பரை தேங்காயை சேர்ப்பது. அதுக்கு அடுத்தது மூலம், அதாவது கணேசனது மூல மந்திரத்தை ஜபிப்பது. மூல மந்திரத்தை என்றால் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி நாம் வழிபாடு செய்வது. இந்த கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மூல மந்திரம் என்ன அப்படிங்கறத நாம் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில உங்களுக்கு சொல்றேன். அந்த மந்திரம் வந்து நாம தவறுதலா சொல்லக்கூடாது. அதை கேட்டுட்டு நீங்க அதை சரியா சொன்னாலும் சந்தோஷம்தான். அப்படி ஒருவேளை அதை சொல்லறதுக்கு முடியல அப்படின்னா நாம இந்த கம் கணபதியே நமக அப்படின்னு சொன்னா போதும்.
கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம கிராமத்துல கூட ஒரு வழக்கம் இருக்கும், நம்மளோட முன்னோர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம கூட இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சாதாரணமா பேசும்போது நிறைய பிரச்சனைகளை பத்தி, ஏய் இதை அப்படியே பேசாம விட்டுருப்பா, சும்மா கம்மன் இரு, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி சொல்றோம்ல. அதாவது இந்த கம்மன் இரு அப்படின்னா இறைவன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான் அந்த நாள்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு அர்த்தம் தெரியாம கம்மன் இரு, எல்லாம் தானா நடக்கும் அப்படின்றோம். அந்த கம்முக்கு வந்து நாம பல விதமா அர்த்தங்கள் சொல்றோம், இந்த பாஷை வேறு அப்படின்னு. ஆனா கம் அப்படிங்கிறது உள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஒரு வார்த்தையே நமக்கு வந்து கடவுள் வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அப்ப பாருங்க, விநாயக பகவான் எவ்வளவு எளிமையானவர், எளியோருக்கு எளியூரான ஒரு கடவுள். சாதாரணமா ஒரு வார்த்தை, நான் என்னுடைய வீட்லயே என்னோட உறவினர்களே கூட நிறைய தடவை விநாயகரை பத்தி பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட சொன்ன விஷயம்தான், எதுவுமே சொல்ல வேண்டாமா, கம் கணபதியை நமக சொல்லு. நானே பல நாள்ல பல நேரங்கள்ல எதுவுமே சொல்ல முடியலனாலும் இந்த ஒரு ஜெபிக்கிறத, இந்த ஒரு சொல்ல, இந்த மந்திரத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அப்பெல்லாம் எவ்வளவு தூரம் இதுக்கு பவர் இருக்கு அப்படின்லாம் தெரியல. ஆனா இப்போ நான் இந்த ஒரு ஆன்மீக தேடலை நோக்கி போகும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு விநாயக பெருமான நம்ம வந்து 16 விதமான பூஜைகள் மூலமா, அதாவது சோடச பூஜைகள் அப்படின்வாங்க, அதுதான் 16 விதமா நம்ம வந்து கணபதியை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணலாமா. பாலகணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, த்விஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, சிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகாகணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, ஊர்த்வ கணபதி, இப்படின்னு அவருக்கு பெயர்களும் உண்டாம். இவருடைய பிரதான வாகனம் எலி, இது போக மயில், யானை, சிங்கம், குதிரை, இது போன்ற வாகனங்களும் உண்டாம். வியாச பகவான் மகாபாரதம் சொல்ல தன்னோட அழகையும் பொருட்படுத்தாது அழகிய தந்தத்தை உடைத்து விநாயகர் அதை எழுதினாராம். அப்படி எழுதுவதற்காக அவர் போட்ட முதல் கோடுதான் நாம் இன்று போடும் பிள்ளையார் சொழி. அதாவது சிவனுடைய திருவிளையாடல்கள் ஏராளம். அவருடைய ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்பும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். நம்மளுக்கு வந்து அது புரிய வரும்போதுதான் அதை முழுமையா நம்மளால உணர முடியும். பார்வதி தேவியின் மகன் தான் கணேசன் என்று சிவனுக்கும் தெரியும். ஆனால் தான் பார்வதியின் மைந்தன் அப்படின்ற ஒரு கர்வத்தினால கணேசன் தன்னுடன் போராடுகிறான் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தலையை கொய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தலையின்றி முண்டமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாபமும் இட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அதற்கான ஒரு காரணங்களும் இருக்கும். இப்போ இந்த நிகழ்வின் மூலமா தாய் தந்தை இருவரையும் மகன்கள் அவரது பிள்ளைகள் அதாவது பெற்றோரை சமமாக பார்க்க வேண்டுமாம். இருவருக்குமான மதிப்பு, மரியாதை, இடம், அது எல்லாத்தையும் சரியா நம்ம சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் உணர்த்திருக்காரு. இதை நம்ம எல்லாரும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சிவபெருமான் மதுரையும் பதியில தலை இல்லாத ஒரு உருவமா விநாயகருக்கு ஒரு சன்னதி, அதாவது கீழமாசி வீதி தேர் முட்டிக்கு அருகில மொட்டை தலை விநாயகர் சன்னதி அப்படின்ற ஒரு சன்னதி இன்றைக்கும் இருக்கு. சமயோஜிதமா நடந்தா நம்ம கேக்குற எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உணர்த்த ஒரு கதை இருக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அன்னை தந்தையரிடமிருந்து கனியை பெறுவதற்காக அவர்களையே 3 முறை வலம் வந்து கணபதி அவர்கள் அந்த பழத்தை பெற்றார். அவருடைய சமயோஜித புத்தியே அதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறது. எத்தனையோ பெரிய சிறிய கோவில்கள்ல வந்து கணபதிய
பல உருவங்கள்ல பல பெயர்கள்ல வழிபடுறத நம்ம பாக்குறோம். அவர் எவ்வளவு எளிமையானவர். நீங்க கணபதியை பாத்தீங்கன்னா பல நேரத்துல அரச மரத்தடி விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண மரத்தடியில இருக்கக்கூடியவர் தான் விநாயகர். எந்த கோவில்லையுமே நம்ம விநாயகர் சன்னதி இருக்கும். முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம எல்லாரையும் வணங்குறோம். இது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் உணவு வழங்கக்கூடிய விவசாய தொழிலில் உழவர்கள் கூட தன்னுடைய நாற்றங்கால நடும் பொழுது நாற்றங்கற்றை நடுவதற்கு முன் அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து விநாயகராக உருவமாக பிடித்து அதை வைத்துதான் விநாயகர் வழிபாடு செய்துதான் நாற்றங்கால் நடுகிறார்களாம். இப்பயும் நம்ம வில்லேஜஸ்ல கிராமங்கள்ல எல்லாம் போனா பார்க்க முடியுமா, அந்த விநாயகருக்கு அப்படின்றது வந்து அவங்க நாற்று நட்டு வைக்கிறதே கடவுளுக்கான ஒரு பங்கு அப்படின்னு இருக்குமாம். அதை அறுவடை செய்யற நேரத்துல அதை எடுத்து விநாயகருக்கு அதை படையலா வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்காம். நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சா பிள்ளையார் வந்துருவார். எப்படி வந்து பார்வதி தேவி மஞ்சளை பிடிச்சு அவங்க உருவகம் பண்ணாங்களோ அது போல நாம மனசால ஒரு பக்தியா விநாயகரை நினைச்சு நாம வந்து ஒரு மண்ணை பிடிச்சு வச்சா, மஞ்சளை பிடிச்சு வச்சா, சந்தனத்தை பிடிச்சு வச்சா விநாயகர் வந்து ஓடி வந்துருவாராம். நம்ம வீட்லயும் சரி, ஒரு ஜோசியம் ஜாதகம் நம்மளுக்கு எழுதுறதுனா கூட அதுலயும் சரி அலுவலகங்களையும் சரி, முதல்ல எங்கேயுமே நல்ல விஷயங்களுக்கு முதலில் விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு தான் நாம எல்லா காரியங்களையுமே நம்ம தொடங்குறோம். அந்த அளவுக்கு விநாயகர் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. விநாயகருக்கு பல பெயர்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நிறைய காரண பெயர்கள் இருக்கு. இத்தனை வல்லமை வாய்ந்த கணபதி, நமது உள்ளம் கவர்ந்த கணநாதன், இவரை நாம் பல பெயர்களில் அழைக்கின்றோம். கணபதி, விக்னேஸ்வரன், கஜமுகன், கரிமுகன், ஆனிமுகன், வேழமுகன், தும்பிக்கையான், ஐங்கரன், கற்பக விநாயகர், பட்டி விநாயகர், அங்குசவாணன், இப்படி இன்னும் எத்தனையோ பெயர்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அது எல்லாத்துக்கும் மேல பிள்ளையார் அப்படின்னு நாம ஒரு பிடிச்சு களிமண் பிடிச்சு வச்சாலும் அங்க வந்து பிள்ளையார் வந்து நிப்பாரு. மண்ணோ களிமண்ணோ மஞ்சளோ சந்தனமோ சாணமோ எதை வைத்து நாம் பிடித்து வைத்தாலும் அதில் அவர் வந்து இருந்து நம்மை வழிநடத்த செல்வார். அதாவது நமது அகம் அப்படின்னா நம்மளுடைய வீடு, இன்னொரு அகம் நம்மளுடைய மனது. நம் அகத்துள் வந்து அமர்ந்து நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவர் பிள்ளையார். இப்போ பிள்ளையார் வந்து இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இடங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். விநாயகர் வந்து எளிமையானவர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இவருக்கு வந்து கோவில் வேண்டாம், பட்டாடை வேண்டாம், பெரிய அலங்காரங்கள் வேண்டாம். ஒரு அரச மரம், ஆலமரம், வீட்டின் மித்தம், வேப்ப மரத்தடி, இப்படி எங்கேயுமே மிகவும் எளிமையாக வீற்றிருக்கக்கூடியவர் விநாயகர். கோவை மாவட்டம் மேலை சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பேரூர்ல பட்டீஸ்வரன் பச்சை நாயகி கோவில். இங்க வந்து 9ஆம் நூற்றாண்டில் தேவாரம் பாடிய பாடல் பெற்ற ஸ்தலம். காஞ்சிமா நதிக்கரையில பல தீர்த்தங்கள் உள்ளது. அங்க வந்து நச்சு தீர்த்த கரை, நச்சு பொய்கை என்னும் தீர்த்தத்தில் அறவங்களை அடக்கி அவர் மேல் அமர்ந்து விநாயகர் அருள் பாலிக்கின்றாராம். அவருக்கு இருபுறமும் இருக்கும் நாகங்களை வந்து நாரதரும் விஸ்வாமித்திரரும் வழிபட்டிருக்கிறார்களாம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகர், காசியில் விநாயகர், பாண்டிச்சேரியில் மணக்குளத்தில் கடல் நுரையாலான விநாயகர், புளியங்குளத்தில் ஆசியாவிலேயே மிக பெரிய விநாயகர், அதாவது 108 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் உருவான ஆலயமாம். ராமேஸ்வரத்தில் திருச்செந்தூரில் இரட்டை விநாயகர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நவ கிரகங்களால் மிகவும் இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்திரன் வந்து வழிபாடு செய்த இந்திர விநாயகர், ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் மகாராஜ கணபதி இன்றளவும் கல்வி கடவுளாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்ல, ஜப்பான்ல காங்கிடென்,
பர்மால மகாபைனி, கம்போடியால பிராக்னேஷ், மங்கோலியால தோக்கர் அவுரங்கான், டிபெட்ல ஸ்டேக்ஸ் படாக். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் கணபதி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமல்ல, யுகங்கள் 4 யுகங்களிலேயும் அவதாரம் எடுத்தவர். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலேயும் அவதாரம் எடுத்தவர் விநாயகர். கலியுகத்துல சிவன் பார்வதிக்கு மகனாக பிறந்து நம் எல்லோரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு 108 திருநாமங்கள். சரி, சதுர்த்தி விரதம் நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும்? நல்ல சுத்தமான மஞ்சளை எடுத்துக்கொண்டு அதில் பன்னீர் சேர்த்து பிள்ளையாராக பிடிக்கலாம். சந்தன வில்லைகளை ஊற வைத்து அதனுடன் பன்னீர் சேர்த்து பிள்ளையாராக பிடித்து வைக்கலாம். களிமண், வண்டல் மண் கொண்டு சுத்தம் செய்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து பிள்ளையாராக பிடித்து வைக்கலாம். அருகம்புல் மாலை, வெள்ளருகு மாலை, செம்பருத்தி பூ, சங்கு புஷ்பம், வெள்ளை அரளி, தாமரை பூ, மற்றபடி நமது விருப்பம் போல் எந்த மலரை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தலாம். இன்று ஒரு நாள் மட்டும் நாம் விநாயகருக்கு துளசியை சார்த்தலாம். மற்ற நாட்களில் துளசியை விநாயகருக்கு நாம் பயன்படுத்த கூடாது. அதற்கு ஒரு கதையும் உள்ளது, அது வேற பதிவுகள்ல பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு இந்த நாளே ரொம்ப பெரிய நீண்ட பதிவா இருக்கு. விநாயகர் சதுர்த்தி என்று இன்னும் மற்ற பூஜைகளும் இருக்கு. அதாவது எப்படி சிவபெருமானுக்கு தாழம்பூ சேர்க்கக்கூடாதோ அதுபோல் விநாயகருக்கு துளசி கூடாது என்பதற்கான ஒரு கதையும் உள்ளது. ஆனால் இந்த நாள் அன்று, விநாயகர் சதுர்த்தி அன்று, நாம் துளசியை விநாயகருக்கு சாத்தலாம். நெய்வேத்தியம் என்றால் கொழுக்கட்டை, மோதகம், அவல், மா, பலா, கொய்யா, மற்றபடி நமக்கு பிடித்த பழங்களையும் நாம் நெய்வேத்தியத்தில் வைக்கலாம். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றுதான் நாம் கொழுக்கட்டை அப்படின்ற ஒரு ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம். எல்லாருமே வந்து கொழுக்கட்டை செய்யற ஒரு பழக்கம் இருக்கு. இந்த பழக்கம் நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, வசிஷ்டரது மனைவி அருந்ததி அவர்கள் தான் முதல் முதலில் விநாயகர் விரதம் மேற்கொள்ளும் பொழுது கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக படைத்தார்களாம். அதிலிருந்துதான் இந்த பழக்கம் நம்மளிடம் உள்ளதாம். அதுபோல நம்ம மண்ணு பிள்ளையார் செய்யும் போது நம்மளுடைய கட்டை விரல் அளவில், இந்த விரல் கடை அளவு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இதுல வந்து 12 அளவுக்கு விநாயகர் சிலை இருக்க வேண்டுமாம். அதுதான் நியதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சதுர்த்தி அன்று, இந்த ஆவணி மாதம் சதுர்த்தி என்று நாம் வைத்த பிள்ளையாரை புரட்டாசி மாதம் சதுர்த்தி என்றுதான் நாம் எடுக்க வேண்டுமாம். அதாவது 30 நாட்கள் நாம் வைத்து பூஜிக்க வேண்டுமாம். ஆனா இப்போ இன்னைக்கு நம்மளுடைய கால சூழல் அதெல்லாம் நம்மளுக்கு சௌகரியப்படல அப்படிங்கறதுனால 3 நாள் அந்த விநாயகருக்கு நிவேதனமாக தயிர் சாதம் செய்து அதை ஒரு வெள்ளை துணியில் வைத்து அவருடைய வயிற்றில் கட்டிவிட்டு ஆறு, குளம், கிணறு இப்படி ஒரு நீர்நிலைகள்ல அவரை கொண்டு போய் நாம கரைக்கணுமாம். விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் செய்யக்கூடாத விஷயங்களில் முக்கியமான ஒன்று, விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் நிலவை பார்க்க கூடாதாம். ஏன்னா அன்னைக்குதான் விநாயகரை ஏளனமா பேசியதுனால சந்திரனுக்கு விநாயகரால் சாபம் கிடைத்த நாள்தான் இந்த விநாயகர் சதுர்த்தியாம். அதுக்கப்புறமா சந்திரன் வந்து தாம் செய்த தவற்றை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சாப விமோச்சனம் கிடைத்த நாள் தான் சங்கடகர சதுர்த்தி. அதனால நம்ம சங்கடகர இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியில் தான் நாம் நிலவை பார்க்க வேண்டும். மற்ற நாள்ல பாக்குறோமோ இல்லையோ, கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் சந்திரனை பார்க்க கூடாதாம். இப்போ பூஜை அறையில நாம விநாயகரை எப்படி வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். முதலில் நாம் பூஜை அறையை சுத்தம் செய்து அதில் கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து ஒரு பலகை வைத்து அந்த பலகையின் மேல் ஒரு தாம்பாளம் வைத்து அந்த தாம்பாளத்தில் வாழை இலையில், அதாவது அதனுடைய நுனியை வடக்கு நோக்கி இருப்பது போல் வாழை இலையை வைத்து அந்த வாழை இலையில் பச்சரிசி இட்டு அந்த அரிசியின் மேல்
அருகம்புல்லை பரப்பி வைத்து உருவாக்கிய அல்லது நாம் இப்ப வெளியிலிருந்து களிமண்ணால வாங்கிட்டு வர பிள்ளையார விநாயகரை வைக்க வேண்டுமா? வன்னி மந்தாரை எருக்கம் பூ அவருக்கு ரொம்ப விசேஷமா. மற்றபடி நாம் இஷ்டப்பட்ட எந்த மலர்களை கொண்டு வேணாலும் நாம் அவரை பூஜிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு நாம் பூநூல் இட வேண்டுமா? விநாயகர் எவ்வளவு எளிமையானவர், அவரை வந்து இப்படி பிடிச்சு வச்சு கூப்பிட்டாலே அங்க வந்து இருக்கக்கூடியவர். இந்த அளவுக்கு நாம பூஜைய ஸ்ரத்தையா செய்து விநாயகரை அழைச்சிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டு அவருக்கு வேண்டிய மலர் அலங்காரங்கள் எல்லாம் செய்து நெய்வேத்தியம் எல்லாத்தையும் வைத்து அவருடைய மூல மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். மூல மந்திரம் என்ன கேளுங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் கண்கணபதயே வரவர சதம்மே வசுமானாய ஸ்வாஹா. இத வந்து நாம ரொம்ப சரியா சொல்லணும், தப்பா சொல்லிடக்கூடாது. எல்லாராலையும் இது சொல்ல முடியாது. அதனால இத வந்து ஓம் கம் கணபதியே நமஹ, இத வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லி தூப தீப ஆராதனைகள் செய்து நெய்வேதனம் செய்து நாம் குடும்பத்தோடு ஒற்றுமையாக நம்பிக்கையோடு விநாயகரை நாம் வழிபடலாம். இப்ப கொரோனா டைம்ல இருக்கோம், நம்மளால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு நிலை வந்து இல்ல. ஒரு சிறிய தளர்வுகள் இருக்கு, நாம வீட்டளவுல பூஜை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கும். நம்ம ஒரு எளியோருக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான பூஜைகள் வரும்போதுதான் தங்களுடைய வாழ்வாதாரம், அதற்கு உண்டானதெல்லாம் நம்ம இப்பதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு செய்யற ஒரு சாரார் மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்டந்து நம்ம வந்து இந்த விநாயகரை வாங்கலாம், இந்த இருக்கும் மாலைகளை மலர்களை அருகம்புல்லை நாம் வாங்கலாம். அவங்களுக்கும் ஒரு இந்த வியாபாரத்தின் மூலமா அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் சிறப்பிக்க அது வழிவகுக்கும். இன்னும் என்னதான் சொல்லனாலும் நம்ம கொரோனாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில நம்ம வெளியில போயிருவோம், இல்ல ஊர்ல இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் வீட்டுல இருக்க வச்சது இந்த கொரோனா அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த நேரத்துல நாம் இருப்பதை கொண்டு நம்மளால எவ்வளவு தூரம் சிறப்பா விநாயகரை வழிபட முடியுமோ நாம் அந்த விதத்தில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். நான் பார்த்த விஷயங்களை, நான் புரிஞ்சுக்கிட்டதை, நான் கேட்ட தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.